எந்த கெட்ட பழக்கம் சினிமால கிடையாது, எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஆனா எனக்கு இப்படி ஒரு வியாதி ஆண்டவன் கொடுத்தானே. ஊரெல்லாம் சுத்தி திரிஞ்சு அலைஞ்ச வெக்கமான சூடு சூழ்நிலை விட்டு உழைச்சேன் சினிமாவுக்கு வரவுண்டு. அப்படி நைசா மெல்ல மெல்ல என்ட்ரி ஆகி உள்ள வந்து வி சார் சார் கம்பெனில ஜாயின் பண்ணேன். விவேக் சார்கிட்ட போனேன் திருப்பி, ஆனா நீங்க வராத வடிவர்கள் வடிவர்கிட்ட போயிடறாங்க, என்னன்னா இப்படி சொல்றீங்கன்னு. புரட்சித்தலைவர் ரசிகன்னா ஆனால் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு நடிகரை பார்க்கணும். சினிமாவை மதிக்கிறது தொழிலுக்கு மரியாதை. உடல்நிலை சரியில்லாமல் நான் ஆஸ்திரேலியா இருந்தப்போ முதல் முறை அங்காடி தெரு சிந்து சாக கிடந்தேன் மேலே கேன்சரில். முதல் முறை கீழே வந்து என்னை பார்த்துட்டு அஞ்சாவது மாடிக்கு வந்து என்னை பார்த்துட்டு 1000 ரூபா கையில் கொடுத்து எங்கள் வெற்றிக்கு அவர் ஒரு காரணம், அவர் உழைப்புக்கு நாங்கள் ஒரு காரணம். அவர் பணத்தை சம்பாதிச்சே நம்ம பேரை சம்பாதிச்சோம். அவரை வச்சு வேற எங்கிட்ட நிறைய சம்பளம் எல்லாம் அவர் வாங்கி கொடுத்த கிடையாது. அதுல விவேக் சார் கட்டிக்கார படியிலே நம்பி இல்லாம வெளியே போய் முயற்சி பண்ண மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா கண்டிப்பா தனியா ஒரு இடம் கிடைச்சிருக்கும். வடிவேல் அவர்கள் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஹெல்ப் பண்ணாருங்களா இல்ல ஹெல்ப் பண்ணுவாரா? ஒரு போன் பண்ண இல்ல, ஒரு நான் செய்வேன்னு சொன்ன 5 பைசா அவர் செய்யல. யாருன்னு நான் நடிக்கவே இல்லை, யாருன்னு தெரியாது. விஜய் சேதுபதி எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, நண்பர்களாக ஹெல்ப் பண்ணாங்க. வடிவேல் செய்திருக்கணும், செய்ய இல்லை. இதை எல்லா மீடியாக்களும் ஊரில் உள்ளவங்கெல்லாம் அவரை திட்டுறாங்க, ஆனால் நான் திட்ட மாட்டேன். ஏன்னா வடிவேலை வச்சு தான் போண்டா மண்டபத்தை உலகம் பூரா தெரிய வந்தேன். அது போதும் எனக்கு. ஊரெல்லாம் சுற்றி திரிஞ்சு அலைஞ்ச வெக்கமான சூடு சூழ்நிலை விட்டு உழைச்சேன் சினிமாவுக்கு வரவுண்டு. அப்படி நைசா மெல்ல மெல்ல என்ட்ரி ஆகி உள்ள வந்து வி சார் சார் கம்பெனில் ஜாயின் பண்ணேன். திருவள்ளுவர் கலைக்கூடம் ஒன்றா இருக்க கத்துன்னு படம் பெஸ்ட்டு, அங்கே கால் வச்சே தான் நான் ஒரு முழுல நடிகரான். விவேக் சார்கிட்ட போனேன் திருப்பி, ஆனால் நீங்கள் வராத வடிவேல் வடிவேல்கிட்ட போயிடறாங்க, என்னென்ன இப்படி சொல்கிறீங்கன்னு. அங்கே தான் உனக்கு நல்ல இடம், என்னை விட அவன் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு அனுப்பி வச்சார். வடிவேல் சார் சேர்ந்த பிறகு தான் நான் உலகம் பூரா தெரிய வந்தேன். ஆனால் சூப்பர் ஸ்டாருடையும் கமல் சாருடையும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்தது ரமேஷ் கண்ணா சார் தான். இப்போ எனக்கு வீடு ஈசு கட்டி வெத்தலை பாக்கு தண்ணி எந்த கெட்ட பழக்கம் சினிமாவில் கிடையாது, எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் எனக்கு இப்படி ஒரு வியாதி ஆண்டவன் கொடுத்தானே, அது சோதனை. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரை கூட வாங்கியா தரும தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறகு குட்டி எம்ஜிஆரை வாழ்ந்தவர், வாரி விளங்கின வள்ளல். அவர் இன்றைக்கு இப்படி இருக்கேன்னு சொன்னால் கடவுளுடைய அமைப்பு நம்ம கையில் ஒன்றும் இல்லையே. முதல் முதல் அங்காடி தெரு சிந்து சாக கிடந்து மேலே கேன்சரில். முதல் முதல் கீழே வந்து என்னை பார்த்துட்டு அஞ்சாவது மாடிக்கு வந்து என்னை பார்த்துட்டு 1000 ரூபா கையில் கொடுத்து அவ்வளோ தர்மம் செய்யும் அந்த பொண்ணு பாவம். எங்கள் வெற்றிக்கு அவர் ஒரு காரணம், அவர் உழைப்புக்கு நாங்கள் ஒரு காரணம். அவர் பணத்தை சம்பாதிச்சே நம்ம பேரை சம்பாதிச்சோம். அவரை வச்சு வேற எங்கிட்ட நிறைய சம்பளம் எல்லாம் அவர் வாங்கி கொடுத்த கிடையாது. அதுல விவேக் சார் கட்டிக்கார ஒரு படத்துக்கு 10 ரூபாண்டா 20 ரூபா வாங்கி கொடுக்குறாரு, இவர் 1000 ரூபா கொடுத்தா 500 ரூபா கொடுக்க வச்சுடுறாரு. படியிலே நம்பி இல்லாம வெளியே போய் முயற்சி பண்ண மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா கண்டிப்பா தனியா ஒரு இடம் கிடைச்சிருக்கும். நாங்க உள்ள போனால வடிவேல் ஒரு காமெடியன் வந்து ஒரு காமெடியன் நான் வளர விட மாட்டேன், அது உண்மை. ரஜினி சார் உண்மை, நம்ம வந்து அமர்த்தி தான் வச்சிருப்போம் இல்லையா, அவருக்கு மேல வந்து விட்டுட்டு சந்தோஷமா பார்க்கக்கூடிய மனசு இல்லை. அது வடி விவேக்கு இருந்தது, அந்த காலத்துல என்எஸ்கேக்கு இருந்தது. ஆனா நாகேசந்திரபாபுக்குலாம் அந்த பழக்கம் கிடையாது. அதே மாதிரி தான் இவரும் தனக்கு மேல ஆரையும் போக விடக்கூடாதுன்னு அமர்த்தி வச்சிருவாங்க. அதால நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம்.